சாப்பிட்ற மீன் உடலுக்கு வேணால் நல்லதாக இருக்கலாம், மனசுக்கு நல்லா இருக்குமான்னு பார்த்தா நல்லா இருக்கும் நம்ம கவலையே இல்லாமல் இருந்தால். ஆனால் நம்ம கவலையாக இருந்தால் என்ன ருசியான உணவு வகைகள் இருந்தாலும் பசி எடுக்காது, சாப்பிடவும் முடியாது. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு மீன் தொட்டி இருந்தால் அதில் நமக்கு பிடித்த வண்ண மீன்களை வளர்த்துட்டு வருகிறோம் என்றால் அந்த கண்ணாடி தொட்டி பக்கத்தில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து மீன்கள் அங்கும் இங்கும் மீந்து செல்கிற அழகே தனியாக இருக்கும். இப்படி ஒரு அரை மணி நேரம் வண்ண மீன்கள் அருகில் இருந்தால் நம் மனது அப்படியே லேசாக மாறுவதை நாம் உணரலாம். லவ் பேர்ட்ஸ் புறா இதெல்லாம் வளர்த்தோம்னா நமக்கு தான் இன்பம், அதுக்கு இன்பம் கிடையாது. சுதந்திரமாக வானத்தில் பறக்கிறத அதனோட இறையை அதுவே சுதந்திரமாக உண்ணும் பறவைகளை நம்ம கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சோம்னா அதுங்க எப்படி இன்பமாக இருக்கும்? ஆனால் வண்ண மீன்கள் விஷயத்தில் அப்படி கிடையாது. வண்ண மீன்கள் வீட்டில் வளர்ப்பதனால அதுக்கும் இன்பம் நமக்கும் இன்பம். மீன்கள் கொஞ்சமாவது இன்பமாக இருக்கணும்னா மீன் தொட்டி சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், குறைஞ்சது ஒரு 2 அடி தொட்டியாவது இருக்கணும். அப்போ தான் அது நீந்தி செல்வதற்கு வசதியாக இருக்கும். மீன்கள் மறைந்து இருப்பதற்கு ஹைடிங் பிளேஸ் தொட்டியினர் செட்டப் செஞ்சுருக்கணும். பிளாஸ்டிக் செடி மற்றும் ஹைடிங் ஸ்பாட் கடைகளில் கேட்டால் கிடைக்கும். அதெல்லாம் நாம் தொட்டியினர் செட்டப் செஞ்சால் மீன்களும் சந்தோஷமாக இருக்கும், நமது கண்ணுக்கும் நல்ல விருந்தாக அமையும். அடுத்து ஏரேஷன் செட்டப். இது மீன்கள் உயிர் வாழ்வதற்கு ரொம்ப முக்கியம். முடிந்தால் இன்டர்னல் ஏர் ஃபில்டர் போடலாம், தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கும். அடுத்ததாக லைட்டிங். சூரிய வெளிச்சம் இல்லாத வீட்டில் இந்த லைட்டிங் ரொம்ப முக்கியம். அது மீன் தொட்டியை ரொம்ப அழகாக காமிக்கும், மீன்களையும் ரொம்ப அழகாக காமிக்கும். அந்த மீன் தொட்டியினால் அந்த அறையே ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு ஆகிற செலவு என்னன்னு பார்ப்போம். 2 அடி தொட்டி ஒரு 850, ஏர் மோட்டார் ஒரு 160, கலர்கள் ஒரு 40, பிளாஸ்டிக் செடி ஒரு 50, லைட்டிங் ஒரு 200, ஆக மொத்தம் 1300 ரூபாய் ஆகும். இது இல்லாமல் வண்ண மீன்கள் ஒரு 200 ரூபாய், மொத்த செலவே 1500 ரூபாய். 2 அடி தொட்டி சைஸுக்கு கீழ் உள்ள சிறிய தொட்டி வாங்காமல் இருக்கிறது நல்லது. சிறிய சைஸ்னால் 20x10, 18x9. இந்த சைஸ் தொட்டியில் 6 மீன்கள் வளர்க்கலாம், அதுக்கு மேலே முடியாது. 2 அடி தொட்டிக்கு மேலே 2, 3, 4 அடின்னு இருக்குது, அது அவங்கவுங்க நிதி நிலைமையை பொறுத்து வாங்கிக்கலாம். 2 அடி மீன் தொட்டி அதாவது கண்ணாடி தொட்டி எல்லோருக்கும் ஏற்றது. இன்றைக்கி வண்ண மீன்கள் வளர்ப்பவர்கள் வீட்டுக்கு வீடு வந்தாச்சு. வண்ண மீன்கள் வளர்ப்பதனால் மீனுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம், அதை வியாபாரம் செய்கிற கடைக்காரருக்கும் சந்தோஷம். இத்துடன் இந்த வீடியோ பதிவு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.